பண்பு வருவதற்கு ஞானிகள் ஆசி வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அவன் செய்த செய்கை கண்டு அவனை நாணுமுடியாக செய்ய வேண்டும் என்ன ஐயா இது மனிதத்தினால் முடியுமான முடியும் மனித வர்க்கத்துக்கால் முடியாது நாங்கள் செய்திருக்கிறேன் நாங்கள் செய்கிறோம் ஞானிகள் ஆசி இருந்ததனால் தான் இந்த பண்பு எனக்கு வந்தது இந்த பண்பு வருவதற்கு திருவள்ளுவர் துணையால் தான் பெற்றிருக்கிறேன் இந்த பண்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் முடியலையா யாரேனும் இடறி பேசினால் பத்தாண்டுக்கு முன்னே என் இடறி பேசினான் அது என் மனதிலேயே தங்கியிருக்கு நீக்க முடியவில்லைன்னா நீக்க முடியாவிட்டால் என்ன செய்தனா ஒரே ஒன்று என்ன ஒன்று என சாட்சி என்னுடைய திருவடியை பற்று எது மகான்கள் திருவடியால் ராமலிங்கம் சாமியாக இருந்தாலும் மாணிக்கவாசனா பெரியவங்க திருவடியை பற்றினால்தான் துன்பம் செய்தவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்காது அறிவுருண்ணா துன்பம் செய்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் வேணுமென்றே டேபிள் கார்டு சத்தமாக வைப்போம் தீபாவளி சமயத்தை அதிகமாக வெடி பிடிப்போம் டேபிள் கார்டை வச்சு பிள்ளைங்க படிக்க முடியாத செய்வோம் அடாதி செய்வோம் அப்படியே மனசு தாங்க முடியாமல் இருக்குது அப்போ மேலே ஒரு கோபம் இருக்குது சின்ன விஷயமா இருந்தாலும் இன்னும் தேவையில்லாமல் ஒருத்தன் மேலே கேஸ் போடுவான் நிலத்து மேலே கேஸ் போடுவான் போலீஸு போட்டு கொடுப்பான் ஒருத்தர் நம்ம பொண்ணுக்கு பொண்ணுக்கு திருமணத்துக்கு வரப்போ தடுத்து விடுவான் பல வகையில் தெரியுமா கற்றுக்கிட்டு கிராமத்தோடய யாரோ செய்கிறான் அது மனசுலேயே தங்கியிருக்கு அது தங்கி இருந்தது எப்போ வாய்ப்பு இருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பான் வாய்ப்பு வரும்போது அவனுக்கு பழி வாங்கி விட்டுருவான் அப்படியேப்பட்ட மனிதனை பார்த்து துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்து அவன் நானும் மொழியாக நன்மை செய்யுன்னு சொன்னால் இந்த குணப்பண்பு எப்படி வரும் ஒன்று ஆசான் வள்ளுவ பெருமானின் திருவடியை பூஜை செய்தார் குணக்குன்றாக உயர்ந்த நிலையடைந்த வள்ளுவ பெருமான் எல்லாருமே அப்படித்தான் உயர்ந்த நிலையாவிட்டால் மீண்டும் பிறவி வந்துவிடும் அப்போ அது போன்ற குணப்பண்பு ஒன்று புண்ணியத்தால் வரும் அல்லது பூஜையால் வரும் இப்போ வள்ளுவன் கேட்குறோம் ஐயா நீரோ உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறீர் உயர்ந்த பண்பு வெளிப்படுத்தியிருக்கிறீர் உங்களோட உள்ளத்தில் இருக்கின்ற பண்பு தான் வெளிப்பட்டிருக்கு ஆனால் அந்த பண்பு எனக்கு வேண்டும் நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் எனக்கு இடையூறு செய்தால் அவன் நீடு வாழ வேண்டும் என்ற எண்ணுகின்ற எண்ணம் வேண்டும் நான் உதவி செய்ய எனக்கு அந்த பக்குவம் இல்லை துன்பம் செய்தவனை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை தான் எனக்கு கொடு என்ன காரணம் மன்னிக்கு மனப்பான்மை கொடுத்தால் மீண்டும் துன்பம் இல்லாமல் இருப்பேன் ஏன்னா வள்ளுவன் கடைசி குரல் சொல்வான் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாவான் நோய் செய்ய நோய் இன்மை வேண்டுவான் துன்பம் செய்தவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கக்கூடிய சிறப்பறிவு கூடும் அதுவே சிறப்பறிவு நீ சொல்வது மிகப்பெரிய தெய்வீக அறிவு உயர்ந்த எண்ணம் துன்பம் செய்தவன் நாணுமுடியாக நன்மை செய்ய வேண்டுங்கிறது உயர்ந்த நிலை கடவுள்தன்மை வேண்டாம் அந்த பக்கம் எனக்கு இல்லை துன்பம் செய்தவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாமல் இருப்பதுக்கு அதுக்குரிய அறிவு கொடுன்னா சரி அது அறிவாது போட்டியா அவன் இடறதை மனசிலேயே வச்சுக்காமல் அந்த உணர்வு இல்லாமல் அப்படியே மறந்தக்கூடிய அறிவாது கொடு மறப்பதுக்குரிய அறிவு கொடுத்தாலும் சரி அல்லது துன்பம் செய்தவனுக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொடுத்தாலும் சரி மன்னிக்கு மனப்பான்மை இருந்தாலே அவன் நிச்சயம் மனிதத்தன்மை அடைகிறான் இடர் துன்பத்துக்கு துன்பம் பள்ளிக்கு பள்ளி என்ற நோக்கம் இருந்தது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க